வகுப்புவாத அனலை கனலை இந்த அரசு வந்து தூண்டிவிடும், மூட்டிவிடும். அவர்களே எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து குற்றம் இழைத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. எல்லாமே இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சுயேட்சையாக இயங்க வேண்டிய அமைப்புகள் சீர்குலைக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவு என்றுதான் பார்க்கலாம். தீர்ப்பு சொன்ன இடித்தவனுக்கே நிலம் சொந்தம்னு சொன்ன ரஞ்சன் கோகோய் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிறார். ராகுல் காந்தி சிபிஎம் அலுவலகத்தினால் குண்டு வீசப்பட்ட போது ஏதாவது சொல்லியிருக்கிறது? அங்கதான் இருந்தாரு, அங்கதான் இருந்தார், வாயை திறக்கல. ஊடகங்கள் சுதந்திரமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும் அப்படிங்கிற கூட்ட அறிக்கையில இவர் கையெழுத்து போடுறாரு. அவர் அங்க பேனாவை பிடிச்சு கையெழுத்து போடுற நேரத்துலதான் சுபேர்ங்கிற ஊடகவியலாளர் வந்து இங்க கைது செய்யப்படுகிறார். எல்லையில் ராணுவ வீரர்கள் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்க. அதேமா உலகத்துல எந்த ஆட்சியாளரும் செய்ய துணியாத அத்த கூலிக்கு ராணுவத்துக்கு ஆள் எடுப்பது என்பதை அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. சங் பரிவாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோட்சே காலத்துல இருந்தே செய்ய வேண்டியதை பூரா செஞ்சுட்டு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறதுங்கிறது ஒரு கைவந்த கலை, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சமீப காலமா பல முக்கியமான செய்திகள் ஓடிட்டு இருக்கு. சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை போராளிகள் இந்த ஆட்சியில வந்து பல்வேறு விதமாக வேட்டையாடப்படுறாங்க. அதனுடைய சமீபத்திய உதாரணம் தான் தீஸ்தா செட்டில் வார்டு, அதே போல ஸ்ரீகுமார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய சஞ்சீவ் பட், அதே போல ஆல்ட் நியூஸ் போர்ட்டல் அதனுடைய இணை அமைப்பாளர் முகமது சுபேர். பொதுவாக பத்திரிகையில இது சம்பந்தமா செய்திகள் வருது, ஆனா இதனுடைய உள்ளார்ந்த அம்சம் என்ன? இது எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப சொன்ன பெயர்களை தாண்டி சித்திக்கப்பன எந்த வகையில சேர்க்கறது, அல்லது ஆனந்த் டெல்டும் டேயை எதுல சேர்க்கறது, வரவர ராவை எதுல சேர்க்கறது, இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னால இறந்து போன ஸ்டேன்சாமியை எதுல சேர்க்கறது என்று ஒரு பெரிய பட்டியல் வருது. இது எல்லாமே இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி அவன் உருவாக்கப்பட்ட சுயேட்சையாக இயங்க வேண்டிய அமைப்புகள் சீர்குலைக்கப்பட்டிருப்பதனுடைய விளைவு என்று தான் பார்க்குறோம். தீஸ்தா சத்தால்வத்தோ அல்லது வந்து ஸ்ரீகுமாரோ இவர்கள் கைது செய்யப்பட்டது என்பது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வர்ற ஒரு பகுதியின் அடிப்படையாக வருது பார்த்தீங்களா. அப்போ என்னன்னா, ஒன்று அரசாங்கம், ரெண்டாவது வந்து புலனாய்வு அமைப்புகள் அல்லது காவல்துறை இந்த அமைப்புகள், மூணாவது நீதிமன்றம். இதில் ஏதாவது தவறு நடக்கும்போது தலையிட வேண்டியவர்கள் தலையிடாமல் இருப்பதும் அல்லது அதிகாரத்தோடு ஏந்து போவதுமான அந்த பேட்டர்னுடைய தொடர்ச்சி என்று தான் இதை பார்க்குறேன். தீஸ்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 2002 குஜராத் வன்முறையை ஒட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ச்சியாக ஒரு நீதிமன்ற போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு 65 வழக்குகளில் 120 பேருக்கு தண்டனைங்கிறத அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அநேகமாக சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி மதவெறி வகுப்புவாதம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இத்தனை அதிக எண்ணிக்கையில் தண்டனை பெற்ற அந்த உதாரணம் இதுக்கு முன்னால் இல்லை. வகுப்புவாத அனலை கனலை இந்த அரசு வந்து தூண்டிவிடும், மூட்டிவிடும். அவர்களே எல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து குற்றம் இழைத்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து தட்டி மட்டும் கேட்டக்கூடாது, தட்டி கேட்டால் உனக்கு இதுதான் கதி அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிற விஷயம்தான் இதுக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நூப்பூர் சர்மாவை அந்த போடு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம், ஆனால் கைது பண்ணலையே. என்னோட நிற்கிற உங்களுக்கு நீங்கள் அநியாயம்தான் தெரிஞ்சு நின்னீங்கன்னா கூட உங்களுக்கு நான் வந்து பல சலுகைகள் கொடுப்பேன், உங்களுக்கு பதவி கொடுப்பேங்கிறது, இல்லாமல் இருக்கவங்க பழிவாங்கப்படுவாங்க. தீஸ்தா எடுத்த இன்னொரு நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு வழக்கு, அது குஜராத்தில் நடந்தது. ஆனால் குஜராத்தில் வழக்கு வந்து முறையாக நடக்கலை, எனவே அவங்க தான் உச்சநீதிமன்றம் போய் மகாராஷ்டிராவுக்கு மாற்றினாங்க. அதில் தான் பில்கிஸ் பானு வழக்கில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட டாக்டர் போலீஸ்காரங்க இவங்களுக்கெல்லாம் தண்டனை, 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது உட்பட வந்தது.
தஹில் ரமானி அவங்க தான் அந்த தீர்ப்பு சொன்னவங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு தலைமை நீதிபதியாக வந்தாங்க, அப்புறம் ஒரு சின்ன நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டாங்கங்கிறது. அயோத்தி தீர்ப்பு சொன்ன இடித்தவனுக்கே நிலம் சொந்தம்னு சொன்ன ரஞ்சன் கோகோய் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகிறார். இப்படி நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வந்திருக்கு. அப்போது நீங்கள் அடிப்படையில் இந்திய குடியரசின் தன்மை மாறுதலுக்கு உள்ளாகி வருவதனுடைய ஒரு அம்சமாக இதை பார்க்கலாம். லீகல் ப்ராசஸை இவங்கள்லாம் அபியூஸ் பண்ணாங்கங்கிறது கூட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா அது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். குஜராத் வன்முறைனா பல வழக்குகள், அதில் சில வழக்குகளில் ஏற்கனவே தீர்ப்பு வந்தாச்சு, பெஸ்ட் பேக்கரி, நரோடா பாட்டியா, இதில் எல்லாம். இப்போ நீங்கள் இதில் வந்து கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி தேசிய மனித உரிமை ஆணையம் டீல் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், குஜராத் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது எஸ்ஐடியாக இருக்கட்டும், அது வந்து நேர்மையாக நடக்கலைங்கிறத பல்வேறு விதமான வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நேர்மையாக நடக்கலைன்னு ஒரு சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதிலும் அந்த மாதிரி ஒரு நியாயம் வேணும்னு கேட்டு வந்தவர்களை நீங்கள் வந்து ப்ராசஸ் அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு இதே நீதிமன்றம் சொல்வதுங்கிறது நீங்க சொன்ன அடிப்படையில தான் எல்லாம் ஒன்னோட. எஸ்ஐடியினுடைய சேர்மனாக இருந்த ஆர்கே ராகவன், அவர் சிபிஐ டைரக்டராக இருந்தாங்க. அந்த ஆர்கே ராகவன் 2017 சைப்ரஸ் நாட்டினுடைய ஹை கமிஷனராக நியமிக்கப்பட்டார். ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதான் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம்ங்கிறது வந்து சீர்குலைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பார்க்குறோம். இது சங் பரிவாரம் கிளப்பி விடுகிற இப்படிப்பட்ட வன் செயல்களை எல்லா மதங்களை சார்ந்த மக்கள், ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வந்து தடுக்க முடியும். ஆனால் இப்போ உதய்பூரில் அந்த தையல்காரர் மிக கோரமாக கொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து இதை விசிறி விடுவதற்கு ஒரு காரணமாக வந்துடலையா? பயங்கரவாதிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு மதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் அவங்க மதத்தின் பெயரை சொல்லி கொண்டு வருவார்கள். இல்லை, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்தியா டுடே அதை வெளிப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிஜேபி ஐடி செல்ல இவங்களுக்கு தொடர்பு இருந்தது என்பதை வெளிப்படுத்தியிருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லஷ்கரை தொய்பாவினுடைய ஆளை சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம இராணுவப்படைகள்னு வருது. ஆனால் அவர் வந்து பிஜேபி ஐடி செல்லில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாருங்கிறது வருது. நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடு இருப்பது போன்று தோன்றினாலும், உண்மையில் இந்த கண்ணையாளால் கொண்ட உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஒன்று நடத்தினா அடுத்து அதனுடைய விளைவு என்ன இருக்கும் என்று தெரியாதா, அப்புறம் அதை வெட்டி கொள்வது, அதை எடுத்து வீடியோவாக போடுறது, இதனுடைய நோக்கம் என்ன? இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் இதை செஞ்சிட்டேன்னு மார்கட்டிக்கிறதே தவிர அதில் இஸ்லாமியர்களுடைய நலன் எங்கிருந்து இருக்கு? நூபு சர்மாவை கைது பண்ணணும்னு சொல்கிறவங்களோ அல்லது வந்து கோர்ட்டுக்கு போகிறவங்களோ இவங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களா? ஆக்சுவலாக இந்த ஒரு அரசினுடைய அமைப்புகள் எல்லாம் எதிராக இருக்கிற போது இந்த மக்களையும் பாதுகாத்து கொண்டே இந்த நூபு சர்மா மாதிரியான ஆட்கள் அல்லது அவங்கள தூண்டி விடுறவங்க இவங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்கிற கவனம் நமக்கு இருக்கிறது. காரணம், சாதாரண அப்பாவி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு அது இல்லை. அந்த சங் பரிவாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட்ஸே காலத்திலிருந்தே செய்ய வேண்டியதை பூரா செஞ்சுட்டு அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போடுறதுங்கிறது ஒரு கைவந்த கலை, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்களாக இருந்தாலும் இவர்களை கேள்வி கேட்பவர்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற முறையில தான் சங் பரிவாரத்தினுடைய நடவடிக்கை இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்து மதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வந்து இதை கவனத்தில் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஜுபேர் கைதான அந்த நேரம் நம்முடைய பிரதமர் எங்கே இருந்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, G7 நாடுகளுடைய ஒரு உச்சி மாநாட்டில் இருக்காரு. அவங்க அந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க. அந்த கூட்டறிக்கை எதை பற்றின்னு சொன்னால், ஊடகங்கள் சுதந்திரமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற கூட்டறிக்கையில் இவர் கையெழுத்து போடுறாரு. அவர் அங்கே பேனாவை பிடிச்சி கையெழுத்து போடுற நேரத்தில் தான் ஜுபேருங்கிற ஊடகவியலாளர் வந்து இங்கே கைது செய்யப்படுகிறார். இப்போ வந்து கேரளாவில் தங்க கடத்தல் பிரச்சனையில் வந்து ஸ்வப்னா சுரேஷ் வந்து ஒரு 9 பல்வேறு முகமைகளால் விசாரிக்கப்பட்ட போது கேரளாவினுடைய முதல்வரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, குடும்ப உறுப்பினர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. வேற மாதிரி சொன்னாங்க, உள்ளே இருந்தபோது அவங்க ஆடியோ வெளிவந்ததில், எனக்கு இதுக்கு நிர்பந்தம் வருது, கேரள முதலமைச்சரை இதில் சிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு நிர்பந்தம் வருது அப்படிங்கிற முறையில் கூட சொன்னாங்க.
ஆனால் இப்போ வெளியில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு என்ஜிஓவில் வேலையில் கிடச்சி மூளைச்சலவை செய்யப்பட்ட பிறகு இப்போ பிரியாணி அண்டாவில் தங்கத்தை கடத்துனாங்க, சூட்கேஸில் கரன்சியை கடத்துனாங்க அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டுகள் வந்து கேரளாவில் முன்வைக்கப்பட்ட போது இடது ஜனநாயக அணி அந்த அரசாங்கம் அதை வந்து வலுவாக மக்களுடைய துணையோடு எதிர்கொண்டது. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அடுத்தடுத்து 2வது முறையாக இந்த அரசு வரக்கூடிய ஒரு சூழலை மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அதிக சீட்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ திரும்ப வந்து சுப்னா சுரேஷை இப்படி சொல்ல வச்சு அதை பயன்படுத்தி காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி பேசியிருப்பது, குறிப்பாக இப்போ அவர் பேசியிருக்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சரி, கேரளாவில் பாலிடிக்ஸ் வந்து எல்டிஎஃப் யூடிஎஃப் தான், அதனால் விமர்சனங்கள் வரும், கண்டனங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், அதெல்லாம் அரசியலில் நம்ம எதிர்நோக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் தடாலடியாக அமலாக்க பிரிவு வந்து கேரள முதல்வர் மேலே நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் இங்க சிபிஎம்முக்கும் பிஜேபிக்கும் ஒரு டீல் நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி சொன்னதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? பொலிட்டிக்கலா மட்டும் சங் பரிவார நீங்க வந்து எதிர்கொள்ள முடியாது, நீங்க ஐடியாலஜிகளா எதிர்கொள்ளும். நான் என்ன கேட்கிறேன், சிபிஎம் தலைமை கரெக்டு மாட்டிக்கிட்டாங்க, நேஷனல் ஹெரால்டு வழக்கு, அது என்ன காரணத்துக்காக போட்டிருந்தாலும் ரெண்டு பேரை உள்ள அனுப்பணும், ஒன்றும் பேசலையே. என்ன எதிர்கட்சி தலைவர்களை இப்படி வேட்டையாடுறது சரியில்லைன்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது. ஒண்ணு, ஒரு ஒரு மிஸ்கைடட் யூத் ஒரு 5 பேர் போய் ராகுல் காந்தி ஆபீஸ் அட்டாக் பண்ணோடனே இமீடியட்டா நீங்க காங்கிரஸ் சொல்றதுக்கு முன்னால சிபிஎம் தலைமை என்ன சொல்லுது, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, கடுமையாக கண்டிக்கிறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள சம்மந்தப்பட்ட அமைப்புல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி சிபிஎம் அலுவலகத்தின் முன்னால் குண்டு வீசப்பட்ட போது ஏதாவது சொல்லியிருக்கணும், அங்கதான் இருந்தாரு, தட் இஸ் வெரி இம்மெச்சூர். பாஜக வந்து செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம விமர்சனம் பண்றோம். அரசியல்ல அவங்க வந்து ஒரு புதிய ட்ரெண்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. பல மாநிலங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கவிழ்ப்பது, எப்படி கவிழ்க்கிறாங்க, காசு கொடுத்து வாங்குவது, ஊர் ஊரா போய் ஒழித்து வைப்பது அல்லது மிரட்டுவது, எதை எதையோ சொல்லி அப்படி வந்து ஆட்சியை கவிழ்ப்பது இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. இதுக்கு குதிரை பேரம்னு பொதுவா சொல்லுவோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து குதிரை பந்தயத்துக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக குதிரை பேரத்துக்கு நான் அவங்க சொன்னது இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா குதிரை பேரத்திலேயே அவங்க மூழ்கிட்டே இருக்காங்கிறதுனால வாயிலையும் அந்த வார்த்தை தான் வருது போல இருக்கு. ஜனநாயக அமைப்பையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆர்எஸ்எஸ், அதாவது தகுதி படைத்த 5 பேர் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கறதான் அவங்களோடது. அப்புறம் மாநிலங்களை மாநில அரசுகளே தேவையில்லை, இந்தியாவை வந்து ஒரு ஒற்றையாட்சி முறையில் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அவங்க. மாநிலங்கள் வந்து வலுவுள்ளதாக இருக்கக்கூடாது, 50 லட்சம் பேருக்குள்ளே 50 லட்சம் பேர் இருந்தால் ஒரு மாநிலம் அமைக்கலாம், அதிகபட்சம் 3 கோடி பேர் தான் இருக்கணும், அந்த 3 கோடி பேரும் பல்வேறு மொழிகள் பேசுகிறவங்களாக இருக்கணும் என்று நினைக்கிறவங்க அவங்க. எனவே அவங்களுக்கு இதுலெல்லாம் வந்து எந்தவித கூச்சநாச்சமும் இருக்காது. ஆனால் அவங்க வாய்ஜாலத்தை இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க, குறிப்பாக வட மாநிலங்களில் பல பேர் இருக்காங்க. தமிழ்நாடு கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து எல்லையில் இராணுவ வீரர்கள்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க பார்த்துக்குங்க. அதேமா உலகத்தில் எந்த ஆட்சியாளரும் செய்ய துணியாத அத்தக்கூலிக்கு இராணுவத்துக்கு ஆள் எடுப்பது என்பதை அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அஜித் தோவல் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து தேசியம் பற்றி சொல்லிக் கொடுப்போம், தேசபக்தியை பற்றி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங் பரிவாரத்தினுடைய தேசியமும் தேசபக்தியும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 4 ஆண்டுகள் வந்து 17 வயதுலேருந்து 21 வயதுக்குட்பட்ட 1000கணக்கான இளைஞர்கள் வந்து இவங்க கையில் இருப்பாங்கன்னு சொன்னால் இது நிச்சயமாக அடுத்தது அவங்க சங் பரிவாரத்தினுடைய ஒரு பகுதியாக ஆள் எடுக்கிற அந்த நோக்கம் வந்து இருக்கு. சாதாரண மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அஜித் தோவல் மாதிரியான ஆட்களை உருவாக்குவதற்கென்றே அவர்கள் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் என்று ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப நம்ம குருமூர்த்தி அங்கே பயின்றவர் தான், அஜித் தோவல் அங்கே பயின்றவர் தான், பிரதமருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா, அடிஷனல் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்த என்கே மிஸ்ரா, இவங்க எல்லாருமே அதுலேருந்து வந்தவங்க தான். ஸோ இவங்க அடிப்படையில் ஹார்ட் கோர் இந்துத்துவ எலிமெண்ட்ஸ் தான். அவங்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் அதானே, அதை இப்போ ராவத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். இப்போ ஒரு வருடமாக ஏன் நியமிக்கலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவர் வந்து சங் பரிவார் ஐடியாலஜிக்கு உகந்தவராக இருந்தார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இராணுவத்தின் மூன்று பிரிவினுடைய தலைவர்களுமே, அது இராணுவப்படை, இது விமானப்படையாக இருந்தாலும் சரி, கப்பற்படையாக இருந்தாலும் சரி, தரைப்படையாக இருந்தாலும் சரி, இதனுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இந்துத்துவ ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளாதவங்க. எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சீனியாரிட்டி எல்லாம் பார்த்து எடுக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கவங்கள கூட இவங்களுக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை, ரிட்டையர் ஆனவங்களா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு பார்த்து. அப்போ அந்த 4-star தலைவர்கள் வந்து 5-star சர்வீஸ்ல இருக்கிறவங்களை லீட் பண்ணுவாங்க என்பதுதான். நீங்க இந்தியாவில் வந்து இதுவரை இந்த சீனியாரிட்டியை பைபாஸ் பண்றதுங்கிறது இராணுவத்தில் நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு முறை இந்திரா காந்தி செஞ்சார், அடுத்து பாஜக வந்தவொடனே செஞ்சிச்சு. இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நோ ரேங்க் நோ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் எல்லா ரேங்க்குமே இதுலேருந்து தான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனவே இந்தியாவினுடைய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டாவது சங் பரிவாரை பலப்படுத்துவது. அதான் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் பிஜேபியினுடைய அலுவலகத்தில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டு இதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய இளைஞர்களை அங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு கூப்பிடுறாங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வியே, நீ வந்து ஏபிவிபியில் மெம்பராக இருக்கியா, அல்லது சங் பரிவாரத்தினுடைய வேற எதுலையாவது மெம்பராக இருக்கியா, இருக்கன்னா ரைட் வாங்க அப்படின்ட்டு. அதனால நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த இடத்துலயே, விண்ணப்பிக்கிற இடத்துலயே வந்து இவர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் தொடங்குதுங்கிறது தான். இப்போ பல விஷயங்களை விமர்சனம் பண்ணோம், மார்க்சிஸ்ட் கட்சி விமர்சனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லை ஆக்கப்பூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை எடுத்து ஏதாவது சில நகர்வுகளை செய்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மத்திய சென்னை, நீங்களுமே அதில் அதிகமாக ஈடுபட்டிருக்கீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு மிகச்சிறப்பாக மக்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தியதில் ஒரு 178 குடும்பங்களுக்கு அந்த குடியிருப்பதற்கான வீடுங்கிறது கிடைச்சிருக்கு. அது உண்மையிலேயே கட்சி செய்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு விஷயம். அதில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கிற அடிப்படையில் என்ன? இல்லை, இந்த 178ங்கிறது கடைசி, ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு 846, அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் என்பது, அதாவது அதை கூட எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரில. கலைஞர் கொண்டு வந்த குடிசை மாற்று வாரியம் என்பது குடிசைகளை மாற்றி அந்த மக்களுக்கு கொடுக்கறது. இப்போ வந்திருக்க இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்பது ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் 2020 அவங்க ஒன்றிய அரசாங்கத்தோடவும் உலக வங்கியோடவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த கட்டுற வீடுகள் என்னென்னா 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபா கட்டினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் என்பது ஆக்சுவலாக முதல்ல நடந்த போராட்டம். அதுக்கு எதிராக நடந்து தான் அரசாங்கம் என்ன முடிவுக்கு வந்ததுன்னா, மாதம் 500 ரூபா 20 வருஷத்தில் கட்டினா போதும் என்று வந்தது. அது அடிப்படையில் உலக வங்கியும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் போட்ட டிக்டேட்டுக்கு எதிராக அது சொன்ன ஆணையை மீறி தமிழக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க வைத்ததற்கான ஒரு முக்கியமான அம்சம். ஒன்று, நவீன தாராளமயமாக்கல் எல்லாவற்றையும் சுரண்டுவது என்பதற்கு எதிரான ஒரு போராட்டம், அதில் கிடைத்த வெற்றி. ரெண்டாவது, ஒரு பகுதி பெரும்பகுதி மக்கள் போயிட்டா கூட போராட்டத்தில் நம்பிக்கை வைத்து இது நியாயம்தான் என்று நிற்கிற மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்று நான் பார்க்குறேன். அதே போல தென்சென்னையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்கள் சந்திப்பு இயக்கம்ங்கிறத நடத்தினாங்க. நம்மளையும் பல பேர் போய் கலந்துகிட்டோம். வீடு வீடாக துண்டு பிரசுரம் கொடுத்து ஒரு அரசியல் உரையாடல் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அங்கே போய் மக்களை சந்திக்கும் போது, நானும் தர்மணி பகுதிக்கு போனேன், மக்களை சந்திக்கும் போது பல பிரச்சனைகள், விலைவாசியிலிருந்து கேஸ் விலையிலிருந்து வேலை கிடைக்கலங்கிறது, குடும்ப வன்முறையிலிருந்து, வரதட்சணை பிரச்சனையிலிருந்து, குடிபோதையிலிருந்து நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு சில இடங்களில் பெண்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், இதுக்கு வந்து கோபம் வர வேண்டாமா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, துன்பம் வரும்போது சிரிங்கன்னு தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து கடுமையான கோபத்தில் மக்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மக்கள் வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால அந்த மக்களை சந்தித்தது, கலந்துரையாடல் செய்தது அப்படிங்கிறத தென்சென்னை மாவட்ட குழு நல்லா பண்ணியிருக்கு. இப்போ அதில் பங்கெடுத்தவங்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டு அனுபவ பகிர்வு நடத்தி, அப்புறம் திருமுனை கூட்டங்கள் போட்டு அடுத்தடுத்த கட்டம் அதனுடைய நகர்வுகளை அவங்க வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம வெற்றி பெற்றதுன்னு சொன்ன கோரிக்கைகளை முன்வச்சு ஒரு 6 டீம் போனீங்க. நீங்கள் ஒரு டீமுக்கு தலைமை தாங்கி போனீங்க, தோழர் ஜிஆர்,
தோழர் வாலண்டினா, தோழர் சண்முகம், தோழர் சாமுவேல் ராஜு, இப்படி ஒரு ஆறு டீம் போனீங்க. ஆக்சுவலாக அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்காங்க, இது அரசு ஆணையிலேயே என்ன போட்டிருக்காங்கன்னா, மக்களிடம் இந்த 1,50,000 ரூபா வாங்குறது சம்பந்தமான கருத்துக்கள் வந்த பின்னணியில் நாங்கள் இதை மாற்றணும். அந்த கருத்தை உருவாக்கியது நீங்கள் நடத்திய அந்த பிரச்சார பயணம். நீங்கள் வந்து எந்த ஒரு அம்சமும் மக்களை கவி பிடித்து விட்டால் அது ஒரு பௌதீக சக்தியாக மாறிடும். தமிழ்நாடு முழுவதும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஒரு இயக்கம் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு இயக்கம் நடத்துகிறோம். பட்டாவுக்காக கோயில் நிலங்களில் குடியிருக்கிறவங்க, புறம்போக்கில் இருக்கிறவங்க, மற்ற இடத்துல இருக்கிறவங்க, வீடே இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுங்கன்னு நடத்துகிறோம். இப்போ பல மாவட்டங்களில் அந்த கோரிக்கை வந்துகிட்ருக்கு. நிறைய செய்திகள் விவாதத்திற்காக இருக்கின்றன, நிறைய அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக இருக்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.